மாநில அரசு கண்காணிச்சு மத்திய அரசு நிதி கொடுக்கும்போது அது ஒழுங்கா நிர்வாகிகளை அதிகாரிகளை போட்டு பார்க்க வேண்டியது மாநில அரசுடைய பொறுப்பு. நம்ம டெல்லியில இருந்து பணம் கொடுக்குறாங்க, உதவி பண்றாங்கன்னா தமிழக மக்கள் நல்லா இருக்குன்னு தான் கொடுக்குறாங்க. அப்ப தமிழக அரசு என்னதான் பண்றாங்க? எதுக்கு கலெக்டர்ஸ் இருக்காங்க? புதுக்கோட்டையில இருக்கிற பிள்ளையார, வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளையார் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு தான் மாவட்ட கலெக்டர் இருக்காங்களா? இந்த மாதிரி திட்டங்களை பார்வையிடணும். அதுக்கு தான் மத்திய அரசு உதவி பண்ணுது. விவசாயிகளுக்கு 48 லட்சம் பேருக்கு இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். 6000 ரூபாங்கிறது வரலாறுல, தமிழ்நாடு வரலாறுல கிடையாது. 1000 ரூபாய்க்கு நீ பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கு 2 கிலோமீட்டர் வரிசையில் நிக்கிறீங்க, டோக்கனை கொண்டு போய் திமுக காரண்ட கொடுத்துறீங்க, அதை வச்சுக்கிட்டு அவன் 10 நாள் இட காட்டி இவர் கொடுக்கோ அவர் கொடுக்கோ வேண்டிய ஆள் கொடுக்கோன்னு நினைக்கிறான். 6000 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு டெல்லியில பட்டனை தட்டினா வீட்டுக்கு வருது. அந்த விவசாயிகளுக்கு வந்து போலி யாரும் பதியாம யாரும் பார்க்கணும்? தமிழ்நாடு அரசாங்கம் பார்க்கணும். மத்திய அரசு திட்டங்களை பூரா கெடுக்கிறதே இன்றைக்கு மாநில அரசு தான். 2 லட்சம் ரூபா நீங்க திருவாரூர்ல கலைஞர் அவர்கள் எம்எல்ஏ இருக்கும்போது அங்க திருவாரூர் தொகுதியில் இருந்தாங்க, பெரிய புயல் அடிச்சிருக்கு, பார்த்தா 1000 குடிசைகள் அங்க வீணாயிருச்சு, மக்கள் எல்லாம் தெருவில் உட்காந்தாங்க. இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் புயலே வருது. ஏன் அங்கே சேர்த்து கொடுக்கலாம்ல? இருக்க ஏழைகளை பூரா தமிழ்நாட்டில் பூரா முயற்சி பண்ணி எந்த குடிசை வீடு இருக்கக்கூடாது, கட்டடமா கட்டுங்க, காங்கிரீட் வீடு கொடுக்குறாரு பிரதமர், நீங்க செய்யலாம்ல? செய்ய மாட்டீங்க. பாருங்க, ஒரு 500 ஆம்புலன்ஸ் கால்நடை துறைக்கு 500 ஆம்புலன்ஸ் மத்திய அரசு கொடுத்து அவ்வளவு ஆம்புலன்ஸும் பொந்துமல்ல நின்றுட்டு இருக்குங்கிறான். என்னன்னு கேட்டா, இன்னும் அதுக்கு பணியாளர்கள் போடல, டிரைவர் போடல, அந்த ஆம்புலன்ஸ்ல யாரு போகணுங்கிற திட்டம் போடல, 6 மாசமா தூங்கிட்டு இருக்கு. 38 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்து 500 ஆம்புலன்ஸ் நிக்குது. இதெல்லாம் இதுவும் பிரதமர் தான் பாப்பாரா?